பதினோரு வருஷம் கழிச்சு சென்னை சங்கமத்தோட நம்ம ஊர் திருவிழா சென்னையில் இன்னைக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. இன்னும் நான்கு நாட்கள் நடக்க போகுது. இது எப்படி மேம் ஒரு கலைஞராக உணர்றீங்க? ரொம்ப 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 சந்தோஷமாக ஒரு ஆத்ம திருப்தியாக அதிகமான உணர்வோடு நான் இதை உணர்கிறேன். அவ்வளோ சந்தோஷம். ஏன்னா 11 வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் இந்த சென்னை சங்கமம் நம்ம ஊர் திருவிழா. இது வந்து எங்களுக்கான ஒரு திருவிழா, கலைஞர்களுக்கான ஒரு திருவிழா. இந்த அருமையான ஒரு தமிழ் பொங்கல் இந்த நாளையில் இப்படி ஒரு கலைஞர்களை வைத்து இந்த கலை நிகழ்ச்சியை வச்சு இந்த மாதிரி ஒரு திருவிழா கொண்டாடும்போது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம்தான் எங்களுக்கெல்லாம், கலைஞர்களுக்கெல்லாம். இதை மறுபடியும் இதை 11 வருஷத்துக்கு அப்புறம் இந்த சென்னை சங்கமத்தை தொடர்ந்துருக்காங்க, எங்களுக்கெல்லாம் மறுவாழ்வு கொடுத்துருக்காங்க, நாட்டுப்புற கலைஞர்களுக்கு, எல்லா இசை கலைஞர்களுக்கும். அதுக்கு முதல்ல நான் தமிழக அரசுக்கு மாண்புமிகு முதல்வர் ஐயா அவர்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம். ஒட்டுமொத்த நாட்டுப்புற கலைஞர்கள் சார்பாக இந்த சென்னை சங்கமம் அப்படின்னு ஆரம்பித்து இது வரைக்கும் கொண்டு வந்த மாண்புமிகு அம்மா கனிமொழி அம்மா அவங்களுக்கும் எங்களுடைய அன்பார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா அவங்க தான் சென்னையில் இப்படியெல்லாம் ஒரு கலைகள் இருக்குது அப்படின்னு சென்னை மக்களுக்கு காட்டினது சென்னை சங்கமம் மூலமாக கனிமொழி அம்மா. அவங்களுக்கு எப்போதுமே எங்களோட நன்றி சொல்லிகிட்டே இருப்போம். கலை பண்பாட்டுத்துறை அமைச்சர் ஐயா அவர்களுக்கும், கலை பண்பாட்டுத்துறை ஆணையர் ஐயா அவர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு நன்றி. ஏன்னா இது இத்தோட நிற்கக்கூடாது. 11 வருஷம் அதுக்கப்புறம் இப்போ பண்ணுறாங்கன்னா இதுக்கப்புறம் வந்து தொடர்ந்து இந்த திருவிழா நடக்கணும். அப்போ தான் கலைஞர்களோட வாழ்வாதாரம் உயரும், அவங்களுக்கு ஒரு புது வாழ்வு கிடைச்சது மாதிரி இருக்கும் அப்படின்றது என்னோட ஆசை. இது வருஷந்தோறும் நடக்கணும். மற்றபடி நலிந்த கலைஞர்களுக்கு, வயதான கலைஞர்களுக்கு அரசு வந்து அவங்களுக்கான ஒரு வாழ்வாதாரங்களை கொடுக்கணும் அப்படின்றது எங்களோட ஒரு சிறிய ஒரு பெரிய ஆசை. அது அதை வந்து தமிழக அரசுக்கு நாங்கள் வந்துட்டு எல்லார் சார்பாக முதியோர் முதிர்ந்த கலைஞர்களுக்கு ஓய்வூதியம், அந்த மாதிரி திறமையான கலைஞர்களுக்கு கலைமாமணி விருது, அதாவது நல்ல கலைஞர்கள் தேர்ந்தெடுத்து கலைமாமணி விருது கொடுக்கணும் அப்படின்றதும் என்னோட ஒரு கோரிக்கையாகவும் நான் வைக்கிறேன். நிச்சயமாக மேம், உங்களோட கோரிக்கை நீண்ட நாள் கோரிக்கை என்பது ஊதிய உயர்வு வேணும்னு சொல்கிறது. இப்போ பேரூர் ஏற்றும் போது முதலமைச்சர் சொன்னாங்க 2000 ரூபாய் வழங்கப்பட்டது, இனிமேல் 5000 ரூபாய் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. இந்த அறிவிப்புக்கு அப்புறம் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க மேம்? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதாவது 1000, 500, 1000, 2000, இப்போ 5000 வசித்திருக்காங்க. அது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதை விடவும் உயர்த்தி கொடுக்கணும். கொடுத்தா கலைஞர்கள் வந்து அவங்களோட வாழ்வாதாரம் இன்னும் உயரும் அப்படின்றதும் என்னோட ஆசை. கலைக்காகவே வாழ்கிற நாங்கள், எங்களை வாழ வைக்கிற தமிழக அரசுக்கும் மாண்புமிகு தமிழக முதல்வர் ஐயா அவர்களுக்கும் நாங்கள் பெரிய நன்றி கடனாக இருப்போம். இந்த 5000 ரூபா மட்டும் பத்தாது, அது ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒவ்வொரு ஊக்கத்தொகையாக கொஞ்சம் கூடுதலாக கொடுத்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாக இருப்பாங்க கலைஞர்கள். இப்போது கோரிக்கை வைக்கும்போது சொன்னீங்க நலிந்த கலைஞர்கள் அப்படின்னு. கலைஞர்கள்னாலே 6 சீசனல் ப்ரோக்ராம் போல் தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது தமிழக அரசுக்கு இந்த போகிற நிகழ்ச்சிகளை பல வைக்கணும்னு சிலர் பலர் கோரிக்கை வச்சுருக்காங்க. நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக இந்த விஷயத்தை பண்ணனா கலைஞர்கள் இன்னும் வளர நல்லாயிருக்கும் அப்படின்னு என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கோரிக்கை என்னவாக இருக்குது? கண்டிப்பாக இந்த நாட்டுப்புற கலைக்குன்னு எந்த ஒரு ஒரு பயிற்சி பள்ளியோ ஒரு அந்த அதுக்கான எதுவுமே ஒரு இது இல்லை. அந்த முன்னாடி அது பேசப்பட்டுச்சு, ஐயா இசைஞானி ஐயாவே சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி ஒரு பயிற்சி ஒரு பள்ளிக்கூடம் அதாவது கல்லூரி நாட்டுப்புற இசைக்காக நாட்டுப்புற கலைஞர்களுக்கும் சேர்த்து நாட்டுப்புற இசை கல்லூரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கல்லூரியை நாங்கள் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை கொடுத்துருந்தாங்க. அதில் நாட்டுப்புற கலைஞர்கள் படிச்சிருந்தால் அவங்களையும் இதில் வந்து இணைய வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்து பத்திரிக்கை நியூஸில் பார்த்தோம் நாங்கள். அந்த அங்கீகாரமெல்லாம் இந்த நாட்டுப்புற கலைஞர்களோட குழந்தை பிள்ளைகள் படிச்சுட்டு வேலை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. பிகாம் முடிச்சிருக்காங்க, எம்ஏ முடிச்சிருக்காங்க, டாக்டர் பட்டம் வாங்கியிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு இதுவாக இருக்கும் இல்லையா, அந்த அரசு பள்ளி கல்லூரி அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சா நாட்டுப்புற துறைகளை அந்த நாட்டுப்புற கலைகளை சொல்லி கொடுக்கறதுக்கு, இவங்களுக்கும் நாட்டுப்புற கலைஞர்களுக்கும் அதில் வேலை கிடைச்சது மாதிரி இந்த கலைகளை வந்து எல்லாருக்கும் சொல்லி கொடுத்த மாதிரி இருக்கும். அந்த ஒரு இது தான் இருக்குது. படித்தவங்களே கலைஞர்களே நிறைய படித்தவங்க இருக்காங்க. அவங்களுக்காக இந்த ஒரு நாட்டுப்புற இசை பள்ளி தொடங்கணும்,
அது தமிழக அரசுக்கு நாங்கள் நிறையா வாட்டி சொல்லியிருக்கோம். ஐயா முன்னாள் ஐயா கலைஞர் ஐயா ஆட்சியிலையும் சொல்லியிருக்கோம். கூடியவரையும் அது நடக்கும் அப்படின்றதையும் நம்புகிறோம் நாங்கள். ஆமாம், அது ஒரு 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 ஆசையாகவும் இருக்குது, கோரிக்கையாகவும் இருக்குது. கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு இசைப்பள்ளி ஆரம்பித்தாங்கன்னா எங்களுக்கு இன்னும் அதிகமான ஒரு வாழ்வாதாரம் கிடைக்கும். நிச்சயமாக கலையை வளர்க்க வேண்டுமென்றால் கலைஞர்கள் தோய்வடையக்கூடாது என்று முதலமைச்சர் பேருரை ஆற்றியிருந்தார். அதேபோல் கலைஞர்களை உருவாக்க வேண்டும் என்பது இவர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. சன் செய்திகளுக்காக ராஜமோகனுடன் செய்தியாளர் இரா பாவேந்தர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.